ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு வந்து இதில் வந்து ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான முறுக்கு செய்ய போகிறோம். முதல்ல கோதுமாவும் நல்லா வறுபடட்டும், நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு மாவு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நம்ம கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதில் வந்து சின்ன சின்ன கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டுட்டு இல்லை சலுக்கி கூட செஞ்சுக்கலாம். நாம் இது வந்து கோதுமை மாவு நல்லா இப்போ உடச்சி விட்டாச்சு. நல்லா வந்து இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு கால் கப்பு கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை வந்து மாவு பண்ணி அதை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் நிறையா போடுறதால நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் நிறையவே போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்மெல் நல்லா எடுத்து கொடுக்கும் ஜீரகம். இப்போ நம்ம இதை கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துடலாம். நல்லா நான் முழுக்கு மாவு போடுற பதத்துக்கு கலந்துக்கலாம். கொஞ்சம் அந்த காஞ்ச எண்ணெய் நம்ம முறுக்கு போட காஞ்சிட்டு இருக்குது எண்ணெய், அதுலேருந்து கொஞ்சமா கலந்துக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாம் முறுக்கு போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு பிடிச்ச ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கரண்டியில் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இப்படி பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு. நம்ம வந்து போட்டுக்கலாம். இது நம்ம 2 முறுக்காவே போட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த பாருங்கள் போட்டுக்கிட்டோம். அடுத்தடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே மாற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டுடுங்க, போட்ட உடனே இங்கே திருப்பணும்னு பார்க்காதீங்க. எனக்கு கோதுமை பாருங்க, இதே நம்ம எடுத்துக்கலாம். கோதுமை மாவு உங்களுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். வறுத்தா மட்டும்தான் அந்த கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா கண்டிப்பாக வராது. நல்லா வறுத்து அதே மெத்தடில் கொஞ்சம் கூட மாறாமல் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வருங்க.
கோதுமை மாவுனால நம்மளுக்கு ரொம்ப சத்தானது கூட, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இதே மெத்தடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.